Students, இன்னைக்கு நம்ம geometry distribution யூஸ் பண்ணி ஒரு problem solve பண்ணலாம். இந்த geometry distributionல usually questionலயே distributionோட name mention பண்ணிருக்க மாட்டாங்க. நம்ம தான் வந்துட்டு அந்த questionல என்ன distribution யூஸ் பண்ணனும் அப்படினே கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். சப்போஸ் questionல வந்துட்டு small p ஓட value மட்டும் கொடுத்திருந்தாங்க அப்படினா நம்ம geometry distributionஐ யூஸ் பண்ணிக்கணும். P value கூடால nக்கு வேல்யூவும் கொடுத்திருந்தாங்க அப்படினா நம்ம வந்துட்டு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை யூஸ் பண்ணணும் ஓகேவா இந்த क्वेश्चनல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க if the probability that an applicant for a driver's license will pass the road test on any given trial is 0.8 what is the probability that he will finally pass the test on the fourth trial and அடுத்ததா என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கன்னா less than 4 trials Suppose you have a driving license, what do you do? First, you have to pass the road test. If you pass the license, you have to pass the first attempt. Sometimes, you have to do 2 or 3 attempts. If you pass the road test, the probability of the value is 0.8. So, this is the probability of success, small p value. And இங்க வந்துட்டு என்னோட வேல்யூவே கொடுக்கல சோ கண்டிப்பா இந்த ப்ராப்ளத்தை வந்துட்டு நம்ம ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணி தான் செய்யணும் ஓகேவா and என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க பாருங்க what is the probability that he will finally pass the test on the fourth trial so in the first partல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா p of x equal to 4 because இந்த மாதிரியான டைப் ப்ராப்ளத்துல எல்லாம் நம்ம x அப்படிங்கறது எதை மீன் பண்ணுவோம்னா Question part ले येन्ना केट रकांगलो, that is अदला वारा कुटियां द count and the number आता था नम्मे x नी assume पढ़नो, okay वा? इंगा नम्मे x इंग्रदे ये अपडी denote पढ़ने रको होना number of trials था. So first part ले येन्ना केट रकांगा fourth trial ले आवंगा बंदिट्टे अंदर road test pass आगरद कुल्ला probability केट रकांगा. So p of x equal to 4. इधर था first part, okay? Second part ले येन्ना कंडबड़ी के जोली रकांगा पारंगा less than 4 trials. That is p of x less than 4. இதோட வேல்யூவை நம்ம செகண்டா கண்டுபிடிக்கணும். ஓகேவாமா. சோ இங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொடுத்திருக்கிற p ஓட வேல்யூவை எழுதிக்கலாம். அடுத்து இந்த p ஓட வேல்யூல இருந்து நம்ம q ஓட வேல்யூவையும் கண்டுபிடிச்சிரலாம். Because q ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா 1 - p. ஓகே. இப்போ p ஓட வேல்யூவை கொண்டு இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இத சிம்பிளிஃபை பண்ணினா ஆன்சர் வந்துட்டு 0.2 அப்படி கிடைக்கும். and அடுத்து ஜியோமெட்ரி டிஸ்ட்ரிபியூஷன்ல உள்ள probability mass function p of x ஓட வேல்யூ வந்துட்டு படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி p into q power x minus 1 இதிலே x ஓட வேல்யூஸ் வந்துட்டு 1 2 3 etc up to infinity இப்போ இதிலே p and q க்கு வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிரலாமா அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணதுக்கு அப்புறம் p of x ஓட வேல்யூ இப்படி கிடைக்கும் ஓகேவா அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் கண்டுபிடிக்கலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம என்ன கண்டுபிடிக்க வேண்டியது இருந்ததுன்னா p of x equal to 4 தான் இது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் just the p of x க்கு வேல்யூ இருக்குது பாத்தீங்களாமா இதல்ல x இருக்கிற பிளேஸ்ல வந்து 4 னி சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும் சோ நமக்கு 0.8 * 0.2 the whole power 4 - 1 இப்படி கிடைக்கும் இப்போ இத நம்ம சிம்பிளிஃபை பண்ணனும் அப்படினா இதோட ஆன்சர் வந்துட்டு 0.0064 அப்படி கிடைக்கும் ஓகே செகண்ட் பார்ட்ல என்ன கண்டுபிடிக்கணும்னா p of x less than 4 தான் that is less than 4 attempt ல அந்த road test pass பண்றதுக்குள்ள probability அதுதான் கேட்டிருந்தாங்க இந்த geometry distributionல x ஓட values வந்துட்டு 1 ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் 0 வராதுங்க சோ x க்கு வேல்யூ less than 4 அப்படிங்கறப்ப possible values x க்கு எதெல்லாம் இருக்கும் 1 இருக்கலாம் 2 இருக்கலாம் 3 இருக்கலாம் 4 வராது ஓகேவா because less than 4 அப்படி 3 possibilities இருக்கும் So p of x less than 4 அப்படினா p of x equal to 1 plus p of x equal to 2 plus p of x equal to 3. And இந்த p of x equal to 1 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா probability mass functionக்கு value 0.8 into 0.2 power x minus 1 அப்படினி இதுல x க்கு பதிலா 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும் ஓகேவா அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப இந்த வேல்யூ கிடைக்கும் and p of x equal to 2 கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபங்ஷன்ல x க்கு பதிலா 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும் அப்ப இந்த டேர்ம் கிடைக்கும் அடுத்து p of x equal to 3 கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபங்ஷன்ல x இருக்கிற பிளேஸ்ல 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும் அப்ப நமக்கு இந்த டேர்ம் கிடைக்கும் இப்போ இந்த மூணு டேர்ம்லயுமே பாருங்க 0.8 காமனா இருக்குதா? நீங்க டைரக்டாவும் இத வந்துட்டு கால்குலேட்டர்ல கண்டுபிடிக்கலாம் அல்லது இத காமனா வெளியில எடுத்துட்டீங்க அப்படினா இங்க நமக்கு ரிமைனிங் டேர்ம் வந்துட்டு 0.2 தி ஹோல் பவர் 0 இருக்கும். எனி வேல்யூ பவர் 0 னா 1 தான். சோ இங்க ரிமைனிங் டேர்ம் 1 ஆ இருக்கும். And in the second term 0.8 already outside எடுத்துட்டோம். So remaining term 0.2 மட்டும் இருக்கும். Third term remaining term வந்துட்டு 0.2 the whole square னு இருக்கும். இதோட வேல்யூ 0.04. இப்போ இத நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணனா இதோட ஆன்சர் வந்துட்டு 0.992 அப்படியே கிடைக்கும். ஓகேவா?